ஹை ஸ்டூடெண்ட், சிக்ஸ் எஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவில் ப்ராப்ளம் நம்பர் எயிட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ராப்ளம் நம்பர் எயிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து நான் ஏனும் இதை வந்து பீனு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த இந்த டூ பாயிண்ட்ஸை வச்சு நான் ஒரு லைன் செக்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம் இல்லையா, அந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த டூ பாயிண்ட்ஸை வச்சு மேக் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட்டும் ஒன்று ஒன்று வந்து பெர்பெண்டிகுலராக வெட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னா, இந்த டூ லைன் செக்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி இவன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுக்காம எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வச்சு ஒரு லைன் நான் கிரியேட் பண்ணிடுவேன், இந்த டூ பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு லைன் செக்மெண்ட் கிரியேட் பண்ணிடுவேன், அதுக்கு வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு லைனுக்கு இந்த லைன் செக்மெண்ட் கிரியேட் பண்ணிடுவேன், அதுக்கு வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும். அந்த ஸ்லோப்பையும் பிசி அப்படிங்கிற இந்த சாரி சிடி அப்படிங்கிற இதை வந்து சீனும் இதை வந்து டீனு எடுத்துக்கிட்டேன்னா, சிடி அப்படிங்கிற அந்த லைன் செக்மெண்ட் வந்து இன்னொரு இது கிரியேட் பண்ணிடுவேன். இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும், அந்த ஸ்லோப்பும் இது வந்து இதுக்கு இது வந்து பெர்பெண்டிகுலர்ன்னு சொன்னதுனால இந்த லைனோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? இதான் யாக்களும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்ன்னு சொல்கிறதுனால இந்த லைனோட ஸ்லோப்பு தனியாக கண்டுபிடிக்கிறேன், இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு வந்து மைனஸ் ஒன்று ஆன்சராக கிடைக்கும். அதுதான் வந்து எனக்கு தேவையான ஐடியா. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த டூ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இதை வந்து எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்படி சப்ஸ்ட் பண்ணேன்னா ஏபி அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு லைனை இதை வந்து ஏனும் இதை வந்து பீனு எடுத்துக்கிட்டனால ஏபி அப்படிங்கிற அந்த லைனோட அதாவது வந்து சாய்வு அதாவது ஸ்லோப் வந்து கிடைக்கும் எனக்கு ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி கிடச்சிருது. ஓகேங்களா? போட்டு பாருங்கள், இது சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி சிடி அப்படிங்கிற இன்னொரு லைன் இருக்குது, இந்த லைனோ இது வந்து சீனும் இதை டீனும் எடுத்துக்கிட்டேன்னா இது எக்ஸ் ஒன் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு வந்து டுவெல் பை எக்ஸ் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ரெண்டு ஸ்லோப் கிடச்சிருச்சு. அவங்க கிவன்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, டூவுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு கிரியேட் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட்டும் இதை வச்சு கிரியேட் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட்டும் ஒன்று ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்லோப் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மைனஸ் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது கிளியர். ஓகேங்களா? அதனால தான் என்னன்னா இதை எம் ஒன்று இதை எம் ஒன்று இதை எம் டூன்னு எடுத்துக்கிறதுனால எம் ஒன் எம் டூ மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு மைனஸ் ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் ஃபைனலாக எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ ஒன் பை த்ரீயையும் டுவெல் பை எக்ஸ் மைனஸ் எயிட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சரில் மைனஸ் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது கிளியர். ஓகேவா? அதை தான் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, வழக்கம் போல தான் நம்ம சிம்பிளை பண்ணுறதை பண்ணிடலாம். த்ரீயை வச்சு டுவெல்லை கட் பண்ணனா மேலே ஃபோர் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் எயிட்னு இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்ண போகிறேன்னா அந்த எக்ஸ் மைனஸ் எயிட்டை இங்கிட்ட வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், மைனஸ் ஒன்று வச்சு எக்ஸ் மைனஸ் எயிட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயிட்டை பொறுத்த வரைக்கும் எயிட் வந்து ப்ளஸ் எயிட் ஆயிரும். அப்போது ப்ளஸ் எயிட்டு மைனஸ் எக்ஸ்னு ஆயிரும். அப்போது எயிட் மைனஸ் எக்ஸ்னு சொல்லி இந்த பக்கம் கிடைக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர் வந்து அப்படியே இருக்கும், இந்த மேலே கட் பண்ண முடியாது, அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபோர் வந்து கீழே அப்படியே வந்துடும். எயிட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா நான் இந்த மைனஸ் எக்ஸை மட்டும் இங்கிட்டு கொண்டு வரேன், இந்த ப்ளஸ் ஃபோரை இங்கிட்டு கொண்டு போகிறேன். ஓகேவா? அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் இங்கிட்டு வரப்போ ஃபோ ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு எயிட்னு சொல்லி இருக்கும். ஏன் கடைசி என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு எயிட்னு இருக்கும். நான் என்ன ப்ளஸ் ஃபோர் இங்கிட்டு கொண்டு போகிறேன், கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் ஃபோராக மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் மைனஸ் ஃபோர்னு என்ன வரும், ஃபோர்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபோர். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ ஃபோர்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.